பிரசித்தி பெற்ற திருத்துறைப்பூண்டி தேசிய நெல் திருவிழாவில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விவசாயிகள் தோழன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் வகையில் நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்றது. இவ்விழாவின் முதல் நிகழ்வாக காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். விழாவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விவசாயிகள் நெற்கதிர் மற்றும் ஏற்கலப்பையை பரிசாக வழங்கினர். மேலும் அவருக்கு விவசாயிகள் தோழன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அப்பொழுது பேசிய அவர், நெல் ஜெயராமன் மிகப்பெரிய புரட்சியை சத்தமில்லாமல் உருவாக்கியுள்ளார் எனவும், விவசாயிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். நெல் ஜெயராமன் ஐயா ஒரு மிகப்பெரிய புரட்சியை சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார். 174 பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்து இன்னைக்கு அதை எல்லாரும் பெண்கள் வந்து பயிர் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க ரெண்டு பேர் ஏற்படுத்தி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன திருப்பி செஞ்சாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்னதான நான் திருப்பி செய்யறது என் கடமையா மட்டும்தான் பாக்குறேன். நான் அப்படி நினைக்கிறதுனா எனக்கு சரியா இருக்கணும்னு தோணுது. அப்படி செஞ்ச கடமையா செஞ்ச எனக்கு நீங்க வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டியை நீங்க வந்து அழகு பாக்குறீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா